हेलो व्यूवर्स, वेलकम बैक टू मई चैनल मिसेस अरोमा। नाम इनकी एलोरोड ऑल टाइम फेवरेट पूरी फ्रेंड उर्लकलंग मसाल दा एप्डी प्रिपेयर पन्रदन पाक पोरों। इदुक्कु कडायिल 1 ल 1 टेबल स्पून ऑयल ऐड पन्निकोंग। ऑयल हीट आन उन्ने 1/2 टीस्पून कडुगु, 1/2 टीस्पून सीरगम, 1/2 टीस्पून कडलपरुप्पु ऐड पन्नि नल्ला रोस्ट पन्नि विडुंग। கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஒரு விரலளவு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சியை கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ இதோட ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். வெங்காயம் குவிக்காக வதங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு சின்ன கேரட் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, கேரட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசோன் பீஸ் இல்லைன்னா நார்மல் பச்சை பட்டாணி கூட சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. பிட்வீனில் 5 ல் 6 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, நம்ம வதக்கி விட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம். இதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் வெங்காயம் வதங்கி வரக்கும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக தண்ணி ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பொட்டுக்கல் மாவை வந்து நல்லா பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியாகும். இது கொதி வர கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம தண்ணியும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டுக்கடல மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்திக்கலாம், ஆனால் கட்டி தட்டிடும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி சேர்த்தும் போது கட்டி தட்டாது. பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்துடுச்சு. கிரேவி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொட்டுக்கல்ல ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணவுடனே நல்லா அப்படி கெட்டி ஆயிடுச்சு. இதுதான் பூரியோட மசாலோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசால் ரெடி நமக்கு.
இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் யர் ஃபுட் வித் லவ் அண்ட் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, டேக் கேர், சி யூ.